திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் புதிய பிரதமராக பதவியேற்றாலும் கூட அவர் இன்று வரை பல்வேறுபட்ட தரப்புகளுடன் கடன்களை பெற்றுக்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை நடாத்துவதாக செய்திகள் வருகின்றது. முக்கியமாக IMF, ஐரோப்பிய யூனியனைச் சேர்ந்த கொழும்பில் இருக்கக்கூடிய நாடுகளினுடைய பிரதிநிதிகள், அமெரிக்க பிரதிநிதி, இந்தியாவினுடைய பிரதிநிதி போன்ற பல்வேறுபட்ட தரப்புகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே சமயம் பிரதமரை பொறுத்தவரையில் அடுத்த ஆகஸ்ட் மாதம் பொருட்களுக்கான தட்டுப்பாடு மிக மோசமான நிலையை அடையும் என்றும், அது மாத்திரமல்லாமல் அந்த ஒரு பஞ்சம் பசி வரக்கூடிய சூழல் ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினத்தில் ஓரளவுக்கு மிக உணவுப் பொருட்களுடைய விலை உச்சக்கட்டத்துக்கு சென்றிருந்தாலும் கூட குறைந்தபட்சம் அரிசியை பருப்பை வேண்டக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் நாளாந்தம் விலைகள் அதிகரித்து சொல்கின்றது. அதே போல இன்று முக்கியமான பிரச்சனையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பது இன்றைக்கு பெட்ரோலிய தட்டுப்பாடு. இந்த எல்லா பெட்ரோல் நிரப்பு நிலையங்களிலும் வரிசையில் நிற்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் பெட்ரோல் இல்லையென பல பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் பெட்ரோல் வரவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனால் கொழும்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் திங்கட்கிழமையிலிருந்து பெட்ரோலியம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். கொழும்புக்கு இரண்டு கப்பல்கள் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கப்பல்களிலிருந்து இறக்குவதற்கான நிதி வசதி அவர்களிடம் இல்லை என்ற இன்னொரு சூழ்நிலையும் இருக்கின்றது. குறிப்பாக பிரதமரை பொறுத்தவரையில் அவர் கூறுகின்ற பொழுது, அவர் வருகிற பொழுது 5 மில்லியன் டாலர்ஸ் தான் அவர்களுடைய இருப்பில் ட்ரெஷரியில் இருந்ததாகவும், ஆனால் இன்று அது 1 மில்லியன்ல விட குறைவாக போய்விட்டது என்றும், ஆகவே பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான டாலர்கள் என்பது 0 நிலைக்கு போய்விட்டதாகத்தான் இப்பொழுது சொல்லப்படுகிறது. ஆகவே ரணில் புதிய பிரதமராக வந்தாலும் உடனடியாக எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படவில்லை என்பது மாத்திரமல்ல, அவர் பல தரப்புகளுடன் பேசுகிறார் என்ற ஒரு நம்பிக்கை வெளியிடப்பட்டு கொண்டு வருகிறதே தவிர, ஆனால் மாற்றாக மக்களுக்கு பொருட்கள் கிடைக்கின்றது என்ற ஒரு நிலைமை இல்லை. இப்பொழுது ஜப்பான் 1.5 மில்லியன் டாலர்ஸை உணவுப் பொருட்களுக்காக ஐநா சபை ஊடாக கொடுப்பதாக சொல்லுகின்றது. அதே போல வேற சில நாடுகளும் உதவிகள் செய்வதற்கு முன் வந்திருக்கிறார்கள். ஆனால் இலங்கையை அந்த உதவிகள் எவ்வளவு தூரம் வந்து அடைந்திருக்கிறது என்றால் இன்னும் வந்து சேரவில்லை என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை. இப்பொழுது அமைச்சர்கள் புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. பழைய அமைச்சர்கள் மீண்டும் புதிய அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அமைச்சர்களில் கூட யாருக்கும் பெரிய நம்பிக்கைகள் கிடையாது. என்றால் இவர்கள் ஏற்கனவே பல்வேறுபட்ட ஊழல்களில் சம்பந்தப்பட்டவர்களாக இவர்களுக்கு மேல் பாரிய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. அவ்வாறானவர்கள் தான் மீண்டும் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையில் பார்த்தால் பாராளுமன்றத்தில் ஊடாக புதிய அமைச்சரவை ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட இவர்கள் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அல்லது பொருளாதார ஒரு ஸ்திரத்தன்மைக்கு இதை கொண்டு வருவார்களா, பொருட்களோ பெட்ரோலியமோ எரிவாயுவோ கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வார்களா என்றால் எல்லோருக்கும் அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கின்றது. இலங்கையில் கொஞ்சம் மழை பெய்வதன் காரணமாக மின்சாரம் இடைநிறுத்துவதை, மின்சார தடையை குறைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதுவரை குறைக்கப்படவில்லை. இலங்கையில் கல்வி பொது தராதர பத்திர பரீட்சை, அது இந்தியாவில் பிளஸ் ஒன் போன்ற பரீட்சை நடக்க இருப்பதால் இரவு நேரங்களில் மின்சார தடை இருக்காது என்றும் கூறப்படுகின்றது. பல்வேறுபட்ட வைத்தியசாலைகளில் மருந்துகளுக்கான தட்டுப்பாடுகள், சத்திர சிகிச்சைக்கான அந்த முக்கியமான மருத்துவ தட்டுப்பாடுகள் எல்லாம் இருப்பதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை உட்பட பல்வேறுபட்ட வைத்தியசாலைகளிலிருந்து அந்த பிரச்சனைகளும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் மின்சாரமோ எரிபொருளோ மருத்துவமோ போக்குவரத்தோ எல்லா விடயங்களிலும் இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இப்பொழுது விவசாயத்துக்கான உரமும் இன்னும் வந்து சேரவில்லை. அந்த உரம் வந்து சேராதன் காரணமாக இப்பொழுது விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய நெல் உற்பத்தியினுடைய மகசூல் கூட இன்னும் குறைவாகலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இன்னும் இருக்கின்றது. என்று அவர்களுக்கு தேவையான உரம் இன்னும் வழங்கப்படவில்லை. சரியான அந்த யூரியா உரம் கிடைக்குமாக இருந்தால் தான் ஓரளவுக்காவது குறைந்தபட்சம் அரிசியை கையிருப்பில் வைத்துக் கொள்வதற்கான ஒரு வழி திறக்கும் என்றுதான் நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே புதிய பிரதமர் வந்தாலும் சரி, புதிய அமைச்சரவை வந்தாலும் சரி, நாட்டில் மிக மோசமான நிலைமைகள் தான் இன்னும் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.